Going to read the tip in a good. முள்ளங்கி பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் முள்ளங்கி கடலை மாவு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தனி மிளகாய்த்தூள் சீரகத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் சோள மாவு இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல முள்ளங்கியை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி முள்ளங்கி துருவி வச்சுக்கோங்க இப்ப ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம துருவி வச்சிருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் இது கூடவே நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது தட்டி வச்சது சேர்த்துக்கோங்க பொடியா நறுக்கிய கருவேப்பிலை பொடியா நறுக்கிய கொத்தமல்லி கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு கடலை மாவு அரை கப் அளவு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இப்போ வந்து இத நல்லா mix பண்ணிக்கலாம் தண்ணீர் எதுமே சேர்க்க தேவையில்லை முள்ளங்கியே தண்ணீர் காயின்றதுனால அதுலயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் நம்ம எடுத்துக்கிற முள்ளங்கியோட தன்மை பொறுத்து தான் கடலை மாவோட அளவு சேர்த்துக்கணும் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவு வந்து பக்கோடாவா உதுத்து போடுற அளவுக்கோ இல்லனா எடுத்து கிள்ளி போடுற அளவுக்கோ இருக்கணும் நான் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில தான் வச்சிருக்கேன் இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாவா கிள்ளி எடுத்து பக்கோடாவா எண்ணெயில போட்டுக்கலாம் மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க ஏன்னா முள்ளங்கி வந்து வேகணும் ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமா செவந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க அதிக நேரம் எடுக்காம ரொம்ப குறைவான நேரத்துல செய்யக்கூடிய முள்ளங்கி பக்கோடா ரெடி ஆயிருச்சு முள்ளங்கியை பிடிக்காதவங்க கூட இந்த மொறு மொறு முள்ளங்கி பக்கோடாவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி மீதமுள்ள மாவுலையும் பக்கோடாவா சின்ன சின்னதா எடுத்து எண்ணெயில போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க இந்த ரொம்ப சூப்பரான மொறு மொறுப்பான முள்ளங்கி பக்கோடாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டாப் பண்ணுங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி